ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாருக் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு கிறிஸ்பியான ஸ்வீட் பூரி செய்ய போகிறோங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பூரி செய்ய ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் நெய்யை சேர்த்து, கால் டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து, அரை டீஸ்பூன் சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரை நெய்யும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இந்த பதத்துக்கு பிசைஞ்சதும் இது அப்படியே ஊறட்டும். அடுத்து ஷீரா செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு 1¼ கப் சர்க்கரையை சேர்த்து, 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ சர்க்கரை கரையை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய்த்தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சர்க்கரை 1 கம்பி பதம் தேவையில்லைங்க, 1/2 கம்பி பதம் வந்தால் போதும். இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்க, இந்த அளவு லைட்டாக இழுத்தா இப்படி வந்தால் போதுங்க. இது சரியான அளவு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு சப்பாத்தி கட்டையை வச்சு நம்ம பிசைஞ்ச மாவை நல்லா தேய்ச்சிக்கலாம். இந்த அளவுக்கு தேய்ச்சதும் இப்போ நைஃபை வச்சு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ண பீஸை ஒவ்வொன்றா எடுத்து உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டினதும் இப்போ ஒரு உருண்டையை வச்சு கொஞ்சமாக மாவில் டிப் பண்ணி ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா தேய்ச்சிக்கலாம். இந்த அளவுக்கு மெலிசா தேய்ச்சதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா உருண்டையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். எல்லா உருண்டையும் தேய்ச்சதும் நம்ம தேய்ச்சி எடுத்த ஒரு லேயரை வச்சு இதுக்கு மேலே கொஞ்சம் நெய்யை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் மாவு தூவிட்டு இதுக்கு மேலே இன்னொரு லேயரை வச்சு எல்லாத்தையும் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா லேயரையும் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ரெடியானதும் ஒரு கார்னரை பிடிச்சி நல்லா அழுத்தி சுருட்டி எடுத்துக்கோங்க. சுருட்டும் போது கேப் எல்லாமே இந்த மாதிரி பொறுமையாக சுருட்டுங்க. இந்த மாதிரி சுருட்டி எடுத்ததும் ஒரு நைஃபை வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ண பீஸ்ல ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க, எப்படி லேயர் லேயராக வந்திருக்குது. இப்போ கையை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பு தட்டி எடுத்ததும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா உருண்டையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா உருண்டையும் ரவுண்ட் ஷேப்புக்கு தட்டி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும். பூரி பொறுக்க நான் ஏற்கனவே எண்ணெயை ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்குந்துங்க. இப்போ ஒவ்வொரு பூரியும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணுங்க, இல்லைனா பூரி சீக்கிரமாக கருகிடும். இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் இது திருப்பி விட்டு எல்லா பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பூரி சூப்பராக ஃப்ரீ ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா பூரியும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ண பூரியை நம்ம ஷீராவில் ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா டிப் பண்ணிக்கலாம்.
எல்லா பக்கமும் பரவுற மாதிரி இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பூரி ஒரு நிமிஷம் நல்லா டிப் ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பர்ஃபெக்டான ஸ்வீட் பூரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. வீட்டில் நம்ம ஸ்நாக்ஸ் கேட்டால் இந்த மாதிரி டக்குன்னு செஞ்சு கொடுங்க. நம்ம ஒரு கப் மாவில் எவ்வளோ பூரி வந்துடுச்சு பாருங்கள். இந்த சிம்பிளான பூரி ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.